ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் இந்தியா தந்த ஆன்மீக பரிசு பகவத் கீதை என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநிலம் குருஷேத்திரத்தில் நேற்று நடைபெற்ற சர்வதேச கீதை திருவிழாவில் பங்கேற்று உரையாற்றிய அவர் நடைமுறை வாழ்வில் எழும் அனைத்து சந்தேகங்களுக்கும் கீதையின் போதனைகள் தீர்வு அளிப்பதாக குறிப்பிட்டார்

हरियाणा और पंजाब के इस क्षेत्र का भारतीय कृषि के विकास में अत्यंत महत्वपूर्ण योगदान है यहाँ के प्रगतिशील किसानों ने आधुनिक तकनीक का उपयोग करके हरित क्रांति को संभव बनाया और देश को खाद्य सुरक्षा प्रदान की பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கீதை உண்மையிலேயே சர்வதேச நூல் என்று புகழாரம் சூட்டிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அனைத்து சூழ்களிலும் சமநிலையை மேற்கொள்ள வேண்டும் என்பது கீதையின் மிக பயனுள்ள போதனை என்று குறிப்பிட்டார் பாதகமான தருணங்களில் ஊக்கத்தையும் விரக்தியான சூழ்நிலைகளில் நம்பிக்கையையும் கீதையின் போதனைகள் கொடுக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார் इनमें से एक है साइंटिफिक टेम्पर और स्पिरिट ऑफ इंक्वायरी एंड रिफॉर्म की भावना को विकसित करना पूर्व राष्ट्रपति और महान शिक्षाविद डॉक्टर राधाकृष्णन ने सन उन्नीस में आईआईटी मद्रास के दीक्षांत समारोह में कहा था एंड आई कॉट इफ यू वांट टू टैकल द प्रॉब्लम्स वीच आवर कंट्री फेसेस इट इज एसेंशियल முன்னதாக ஹரியானா மாநிலம் சிர்சா மாவட்டத்தில் தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாகும் புதிய மருத்துவக் கல்லூரிக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் குருஷேத்திரத்தில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சான்றிதழ்களை வழங்கினார்